வணக்கம். சொல்லுங்க. என் பேர் மனோகர் பெருமாள், உருந்துப்பட்டியிலேருந்து வரேன். உங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த முகம் தெரியாத சகோதரர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, நீங்கள் சொன்னீங்க இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு, அதை நான் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஏன் இறைவன் ஏன் நம்மளுக்குள்ளேயே ஏன் நம்மளோட இதயத்தில் ஏன் இல்லை? இப்போ திடீர்னு போயிட்டு இருக்கிறோம் ரோட்டில், திடீர்னு ஒருத்தர் வந்து யாரோ தெரியாது திடீர்னு கீழே விழுறாரு, நாம் போய் வந்து இறைவன் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம போகலை, நாமளாகவே அந்த உணர்வு வந்து போய் அவரை காப்பாற்றுறோம் இல்லையா? ஆமாம். அதில் இறைவன் இருக்கிறதாக நான் உணர்ந்தேன். சரி, இப்போ நான் நிகழ்ச்சிக்கு வந்தேன், என்னோடய பேரை பதிவு கேட்ட சகோதரரை வந்து மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் சாப்பிடுங்கன்னு, அந்த எல்லையில்லா அன்புல நான் இறைவனை நான் பார்க்குறேன். சரி, அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே வந்து என்னென்னா அந்தந்த மதத்துலேயே நாம் கட்டுப்படுறோம். இப்போ அன்னை தெரசா வாழ்ந்தாங்க, அவங்க வந்து கிறிஸ்தவ மதம் தான் பெருசு அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து உலக புகழ் வாங்கியிருக்க முடியாது. அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்தாங்க, அதே மாதிரி அவங்களும் இஸ்லாமிய பெருசு அப்படின்னா இந்த அளவுக்கு உலக புகழ் வாங்கியிருக்க முடியாது. அப்போ மதத்தை கடந்து வெளியே வரணும் எல்லா மனிதர்களும், அப்போ தான் நாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். சரி, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னோட கேள்வி? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து கடவுள் கொள்கை, ஒவ்வொரு மதத்தவர்களும் வேறுபட்டு இருக்கிறாங்க, அந்த கடவுள் கொள்கையை அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் அந்த மதத்தை சார்ந்து முடித்து கொள்கிறார்கள். இதை மதங்களை கடந்து ஏன் வெளியே வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த மத நம்பிக்கை தான் அதற்கு காரணமாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. மத நம்பிக்கைகள் தான் அனைத்தையும் அந்த மதத்தோடு பூட்டி வச்சுக்கிற மாதிரி, குறுகிய வட்டத்தை வைத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாமியர்களோடு நிறுத்தி கொள்ளுகிற ஒரு குறுகிய வட்டத்தை கொண்டதே கிடையாது. இந்த நம்பிக்கையை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஏற்றவர்களை தான் நாம் கண்டிஷன் பண்ண முடியும். நாம் பள்ளிக்கூடம் நடத்துகிறோன்னு வைங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் யாரை மாணவராக சேர்த்துருக்குறோமோ அந்த மாணவர்களை தான் 9 மணிக்குள்ளே வரலன்னா நம்ம 4 கேள்வி கேட்கலாம். வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறான், ஏண்டா ஸ்கூலுக்குள்ளே போகல அப்படின்னு கேட்கலாம். வேறு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை நீ ஏண்டா எங்கள் ஸ்கூலுக்குள்ளே வரலன்னு இழுக்க முடியாது. எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, யார் நம் கட்டமைப்பில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தவறாக செயல்பட்டால் அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்டிக்க முடியும், தண்டிக்க முடியும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டமைப்பு சட்டத்திட்டங்களை எல்லாம் நம்ம உரிமையாக முஸ்லீம்கள்ட்ட கேள்வி கேட்போம். ஆனால் உதவின்னு வரும்பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், இந்த இடத்துல மதம்ங்கிற ஒரு சாயத்தை பூசவே இல்லை, எந்த கலரையும் கொடுக்கல, எந்த விதமான ஜாதி மொழி நிறம் என்று பார்க்கவே இல்லை. இஸ்லாம்ங்கிற நம்பிக்கை என்னென்னா, கடவுள் அனைவருக்கும் கடவுள், முஸ்லீம்களுக்கு கடவுள்னு சொல்லலை, மனித குலத்தை படைத்தவன் அந்த ஒரு இறைவன் என்று சொல்கிறது. இறைவேதம் திருக்குறான் அனைவருக்கும் வேதம், இது எங்கள் சமுதாய மக்கள் தான் படிக்கணும்னு வைக்கல. இப்போ கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திருமறை குரான் தமிழாக்கம் கொடுக்கப்படுது. ஏன்? இது மனிதகுலம் படிக்க வேண்டும் என்பதற்கு தான். இதை நாங்கள் தான் படிக்கணும், ஏன் நாங்கள் படித்தால் மட்டும்தான் எங்களுக்கு புரியும், உங்களுக்கெல்லாம் புரியாது என்று சொல்லி உங்கள் அறிவு கண்ணுக்கு பூட்டி போட்டு வைக்கலை. எல்லாரும் படிங்க, ஏன் இது மனிதகுலத்திற்கான வேதம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உதவி செய்கிறோம், மதங்களை கடந்து அதை உதவி இருக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளிலும் முஸ்லீமின் மீது ஒரு கடமை இருக்கிறது, ஒவ்வொரு நாள்லையும் கடமை. என்ன கடமை? தர்மம் செய்யணும். நாங்கள் இந்த இடத்துல முஸ்லீமுக்கு தர்மம் செய்யணும்னு சொல்லலை, பிற மக்களுக்கு தர்மம் செய்யணும். யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல முஸ்லீம்னு பார்க்காத, உன் குடும்பம்னு பார்க்காத, உன் உறவுன்னு பார்க்காத, சொந்த பந்தம்னு பார்க்காத, உன் முன்னாடி யார் கஷ்டத்தில் இருப்பவன் யாருன்னு பாரு, கஷ்டத்தை பாரு, கலரை பார்க்காத, தர்மம் செய்யணும். அப்போ நபி தோழர் கேட்கிறார், அல்லாவின் தூதரே, தர்மம் செய்கிற அளவுக்கு அவருக்கு செல்வம் இல்லாட்டி என்ன செய்யறது? உழைக்கட்டும், உழைச்சி தனக்கும் பயன் தரட்டும், பயன் பெற்றுக்கொள்ளட்டும், அடுத்தவருக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னாங்க. அப்போ அந்த நபி தோழர் கேட்குறாரு, அதுவும் அவரால் முடியாட்டி என்ன பண்ணுறது? முடியாட்டி நல்லது செய்யட்டும், வழி தெரியாமல் திக்கற்று நிற்கிறவனுக்கு வழிகாட்டட்டும், அதுவும் தர்மம்னாங்க. அதுவும் முடியாட்டி, அதுவும் முடியாட்டி யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கட்டும், அதுவும் தர்மம்னாங்க. இதை ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம் செய்யணும்னாங்க. எந்த அளவுக்குன்னா, நாளை மறுமை நாளில் இறைவன் எல்லாரையும் எழுப்பி கேட்பான்,
அந்த கேள்வி கேட்கும் பொழுது ஆதமுடைய மகனே நான் உன்னிடத்தில் பசி என்று வந்தேன், நீ உணவு கொடுத்தியான்னு கேட்பான். அப்போ இவன் கேட்பான், இறைவா நீ ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் உணவளிப்பவன், நீ ஏன்ட உணவு கேட்டு வந்தையா அப்படின்னு கேட்பான். அப்போ இறைவன் பதில் சொல்வான், நான்னா நான் இல்லை, ஒரு மனிதன் பசின்னு வந்தான்ல, உணவு கொடுத்தியா, நீ உணவு கொடுத்திருந்தால் என்னை காண்பாய். ஐயா சொன்னார்ல, அந்த உதவியில் நான் இறைவனை காண்கிறேன்ட்டு. உதவியில் இறைவனை காண்பதென்றால் இறைவனுடைய அருளை அவன் காண்பான், இறைவனுக்கு நன்றி செலுத்தினான், இறைவன் சொன்னதன்படி நடந்தான் என்கிற கட்டுப்படுதலை காண்பான். அப்போ இறைவன் இதை குறிப்பிடுகிறார், நாளை மறுமையில் விசாரிப்பார் என்று சொல்கிறார். அந்த இடத்துல நான் உன்னிடம் சாப்பாடு கேட்டு வந்த, உணவு கேட்டு வந்தேன், என் அடியான் வந்தான்னு சொல்கிற இடத்துல முஸ்லீம் வந்தான்னு சொல்லலை, உங்கள் சொந்தக்காரன் வந்தான்னு சொல்லலை, உன் சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்தான்னு சொல்லலை, மனிதன் வந்தான். அங்கே மதத்தை பார்க்காத, உதவி செய்கிற இடத்துல எந்த மதத்தையும் இஸ்லாம் பார்க்காது, உயிர் கொடுக்குற இடத்துல எந்த மதத்தையும் பார்க்காது, உயிரை எடுக்கிற இடத்துல எந்த மதத்தையும் பார்க்காது. எந்த அளவுக்கு சொல்கிறது, யார் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்கிறானோ அவன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொன்றதற்கு சமம். திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஒரு மனிதனை நான் அநியாயமாக கொன்னுட்டேன்னு வைங்க, ஒட்டுமொத்த மக்களையும் நான் கொன்னதுக்கு சமம்னு சொன்னால் நான் ஜீவனாத? ஒட்டுமொத்த மக்கள்னா எங்கள் அம்மா அதில் இருப்பாங்க, என் தந்தை இருப்பாங்க, எங்கள் அண்ணன் தம்பி இருப்பாங்க, என் பிள்ளை இருப்பாங்க, என் பிள்ளையை நானே கொல்லுவேனா? அதுக்கு சமம் செய்யாத. ஒரு ராமசாமியை நீ கொல்றியா, உன்னை பெத்த தந்தையை கொன்னதுக்கு சமம். அநியாயமாக செய்தால் நம்முடைய பிள்ளையை கொன்னதுக்கு சமம். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக சொல்லுது. அதே நேரத்தில் வமன் அஹியாகா, யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறானோ, ஃபக்க அன்னமா அஹியன்னாச ஜமியா, ஒட்டுமொத்த மனித குலத்தையே வாழ வைத்ததற்கு சமம். இப்போ என்ன செய்வான், எதிரில் உதவி தேடி ஃபோன் வரும், ரத்த தானம் கேட்டு ஃபோன் வரும், எதிர் முனையில் இருப்பவர் யார், ஒரு இந்து மத சகோதரராக இருப்பார் மனிதர், கிறித்தவராக இருப்பார் ஒரு மனிதர், கடவுளே இல்லைன்னு சொல்கிற கருத்தில் கூட இருப்பார், நம்பிக்கை வித்தியாசப்படலாம், மனிதர் என்று வரும் பொழுது அவருக்கு ஓடுற அதே ரத்தம் தான் எனக்கு ஓடுது, அந்த ரத்தம் என்கிட்ட இல்லாட்டி நான் உயிர் வாழ முடியாது, அவர்கிட்ட இல்லாட்டி அவர் உயிர் வாழ முடியாது. இப்போ என்ன செய்யணும், அவரை நான் வாழ வச்சு ஆகணும். வாழ வைப்பதற்கு என்ன செய்யறது, ஒன்று மருத்துவ உதவிக்கு காசு கொடுக்கலாம், அல்லது மருத்துவ உதவிக்கு அந்த நேரத்தில் ரத்தம் தேவைப்பட்டால் ரத்தத்தை தான் நான் கொடுக்கணும். அந்த அடிப்படையை இஸ்லாம் போதிக்கிறது, ஒரு உயிரை வாழ வச்சா ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமம். இதை இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் தான் கல்வி விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தும், மருத்துவ சேவை முகாம்கள் நடக்கும், இரத்த தான முகாம்கள் நடக்கும், அவசர இரத்த தான முகாம்கள் நடக்கும். இந்த அவசர கால இரத்த தானங்களில் கூட நீங்கள் பாருங்கள், தமிழகத்தில் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து ஒரு வருடத்திற்கு சுமார் 8,000, 10,000, 15,000 இரத்த தான கொடையாளர்கள் மூலம் இரத்த தானம் செய்து, அதில் பயன்பட்டவர்கள் எவ்வளோ பேர், இந்த 8,000, 10,000 ஒரு சிலருக்கு 2 யூனிட் தேவைப்படும், ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைக்கு 4-5 யூனிட் தேவைப்படும், 7-8,000 பேர் பயன்பெறாங்க. அதில் 5,000 மேற்பட்டவர்கள் யார், இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், கிறித்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஏன் கொடுக்குறாங்க, ஒரு அப்துல் காதரனுடைய ரத்தம் ஒரு அண்ணாமலைக்கு போகிறது, ஏன் போகுது, ரெண்டு பேரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தகப்பனுடைய அந்த துணையில் தான் இந்த உலகத்தில் பல்கி பெருகினார்கள். 1,000 நம்ம கருத்தால் கொள்கையால் பிரிந்திருந்தாலும் மனிதர் என்பதில் எல்லாரும் சமம். இதில் மொழியில் வேற்றுப்பாடு கிடையாது, நிறத்தில் வேற்றுப்பாடு கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று இஸ்லாம் போதிக்கிறது. நீங்களும் வாழ்ந்தாகணும், நானும் வாழ்ந்தாகணும் என்பதை இஸ்லாம் சொல்லி கொடுத்ததன் விளைவு தான் இன்றைக்கி தமிழகத்திலேயே மதங்கள் அந்த நம்பிக்கையை கொண்டவர்களில் இஸ்லாமியர்கள் 10,000 இரத்த தானங்களை செஞ்சுட்டு வராங்க. கொரோனாவுடைய காலகட்டத்தில் வீட்டிலிருந்து வெளியே போக முடியாத காலகட்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஒமிக்ரான்ங்கிறாங்க, பாதிப்பு கம்மிங்கிறாங்க, பரவல் ஜாஸ்திங்கிறாங்க, உயிரிழப்பு கம்மிங்கிறாங்க, கெடுபிடிகள் போதுங்கிறாங்க. முன்னாடி உள்ள கொரோனா இப்போ போன 2வது அலை சுமாராக இருந்துச்சு, 1வது அலை பேரலை சுனாமி மாதிரி இருந்துச்சு, தரைவழி சுனாமி மாதிரி இருந்துச்சு, யாரும் வெளியே போகாத இருந்துச்சா இல்லையா?
அனைவருடைய வாழ்வாதாரமே அப்படியே ஸ்தம்பிச்சு கேள்விக்குறி ஆச்சா இல்லையா? பெத்த தகப்பனுக்கு கொரோனா, புள்ள கிட்ட போக மாட்டேங்கிறான். கை குழந்தைக்கு கொரோனா, தாய் கிட்ட போக முடியல. வெளிநாட்டிலிருந்து கணவர் வராரு, கேரளாவுக்கு போறாரு, தன் பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாரு, வாச கதவு திறக்க மாட்டுறாங்க. நீ வெளிநாட்டில் வந்திருக்கிற, கொரோனா வந்துடும் போ. கட்டிய புருஷனை கிட்ட நெருங்க முடியல. இந்த அளவிற்கு கொரோனா பேரலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பொழுது இந்த முஸ்லிம்கள் செய்த காரியம் என்ன? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் பல கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் பண்ணி, அன்னைக்கு யார் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, எத்தனையோ மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வீடு வீடா வீடு வீடா போய் அவர்களுக்கு உணவை, ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுகளை கொடுத்தவங்க யாரு? முஸ்லீம்கள். யார் கொடுக்குறாங்க? இந்து மத சமுதாய மக்கள், கிறிஸ்தவ மத சமுதாய மக்கள். கொரோனாவின் நேரத்தில் அந்த உடலை தொடமாட்டேன்ட்டாங்க. நோய்வாய்ப்பட்டு இறந்து போனவருடைய உடல், அதனால் கிருமி பரவியன்ட்டாங்க. சென்னையில் ஒரு டாக்டர் இறந்துட்டாருங்க, அந்த ஊருக்குள்ளே அடக்கம் பண்ண உடலை, பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தௌஹீத் ஜமாத் அறிவிச்சது, இஸ்லாமிய இயக்கங்கள் அறிவிச்சது, என்ன உங்கள் வீட்டில் கொரோனாவினால் இறந்தவர்களின் பிரேதங்களை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். எங்கே தூக்கிட்டு போகணும் சொல்லுங்கள்? தொடக்கூட மாட்டீங்களா? நாங்கள் தொடறோம், பாதுகாப்பான முறையில் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் என்று தமிழகத்தில் அவசர உயிர் காக்கும் சிகிச்சையான ஆம்புலன்ஸ் சேவை, இதெல்லாமல் இந்த கொரோனா பேரிடர் கால உதவி, வெள்ளம் சென்னையில் வருது, கேரளாவில் வருது, வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கும் போது அந்த வெள்ள நிவாரண பணியில் போய் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? முஸ்லீம்கள். யாருக்கு அந்த உதவி நடக்கிறது, அதை பயன்பெறுபவர்கள் யார்? இந்து சமுதாய கிறிஸ்தவ சமுதாய மக்கள். ஏன் இப்படி இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க? உங்கள்கிட்ட நாங்கள் இதை இந்த செயலை செஞ்சு ஓட்டு கேட்டோமா? இந்த செயலை செஞ்சு எங்களுக்கு எல்லோரும் எங்களை மினிஸ்டர் ஆக்குங்க, எங்களை முதலமைச்சர் ஆக்குங்க, எங்களை வார்டில் கவுன்சிலர் ஆக்குங்க, மேயர் ஆக்குங்க, எம்எல்ஏ ஆக்குங்க, எம்பி ஆக்கணுங்க கேட்டோமா? கேட்கல. ஏன் செய்கிறோம்? நாளை அந்த தீர்ப்பு நாளில் இறைவன் எங்களை விசாரிப்பான். உன் பக்கத்தில் உள்ளவன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டானே, அவன் குடும்பத்துக்கு உதவினியா? அங்கே மதத்தை கேட்க மாட்டாங்க, அவன் எந்த மதம் கேட்க மாட்டான். பாதிக்கப்பட்டவன் ஃபோன் வந்துச்சே, ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகணும்னு கத்துனானே, வேகமாக ஆம்புலன்ஸு கொண்டு போய் அவனுக்கு உயிர் காக்கும் சேவையில் ஈடுபட்டையா என்று நாளை அந்த இறைவனுக்கு நாங்கள் பதில் சொல்லாமல் எங்கள் பாதங்கள் நகராதே என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் இந்த மனிதநேய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு இளைஞனுடைய செயல். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பாலம், ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய வழியில் உள்ள பெரிய பாலம், அந்த பாலத்து மேலே பஸ் போயிட்டுருக்குது, அப்படி கவுந்து விழுகிற நேரம், பஸ்ஸிலிருந்து பலரும் விழுகிற நேரத்தில் ஒரு இளைஞன் அங்கே ஆட்டோ அப்படி நிப்பாட்டிட்டு உள்ளே போய் பலரையும் காப்பாற்றி, பலரையும் தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு, அந்த இளைஞனா உடனே அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லி, காவல்துறைக்கு தகவல் சொல்லி, அவசரத்துறைகளுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு பலரையும் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடினான். அந்த இளைஞனை பல கல்லூரிகளில் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு பாதிப்புன்னு வந்தால் உடனே உயிர் காக்கிற சிகிச்சையில் ஈடுபடணும்னு சொல்லி, உனக்கு எப்படி உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு எங்களுக்கு பாடம் நடத்துங்கன்னு சொல்லி பல கல்லூரிகளில் கூப்பிட்டாங்க. இந்த பையன் போய் சொன்னது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுங்களா? ஒரு சிறந்த முஸ்லீம் யார் என்றால் அவன் மூலம் எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், அவன் தான் சிறந்த முஸ்லீம். முஸ்லீம்களில் எல்லா மதத்தவர்களையும் பாதுகாக்கணும். அப்படி ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யாவிட்டால் நாங்கள் படைத்த இறைவன்கிட்ட பதில் சொல்லியாகவும், நமக்கு அறிவாற்றலை கொடுத்துருக்குறான், உடலாற்றலை கொடுத்துருக்கான், நம்மளை தாண்டி இந்த பஸ் விழுந்துருச்சு, அந்த நேரத்தில் அவனுக்கு உதவலைன்னா உனக்கு ஏன் இந்த இரக்கம் வரவில்லை? மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். இதுதான் என்னை இப்படி திருத்துச்சுன்னு சொன்னார். இதுதான் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு. இந்த கடவுள் கொள்கை, இந்த பிரச்சாரம், அதன் வழியிலான வணக்க வழிபாட்டில் நாங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணி, ஒரு கேள்வி கேட்டு, ஒரு உரிமையை தட்டி கேட்டு, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது தான் முஸ்லீம்களுக்குள்ளே இருக்கும். உதவின்னு வரும் பொழுது, காப்பாற்ற வேண்டிய இடம்னு வரும் பொழுது, அவனை கை தூக்க வேண்டிய இடம்னு வரும் பொழுது, அது மதங்களை கடந்ததாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதித்திருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.